வணக்கம் நண்பர்களே, இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் மனதிலும் நாவிலும் சுவை என்றென்றும் நிலைக்கட்டும். நான் வந்து பன்னீர் இந்த மாதிரியே எடுத்து வச்சிருக்கேங்க. இதுக்கு வந்து நான் 1 ஹவர் முன்னாடியே இதை ஊற வச்சுட்டேன். இதில் என்னென்ன மசாலா போட்டேன்றது நான் ஏற்கனவே பன்னீர் டிக்கா வீடியோ போட்டிருக்கேங்க. அதை வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி கிரில்லு ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. இது மேலே தான் நம்ம இப்போ இதை வச்சு எடுக்க போகிறோம். ஸ்லோவில் வச்சுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிரில் இல்லைன்றவங்க தவால போட்டு காட்டுறேன், அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பேனில் எப்படி செய்யறது பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து இதை ஒன்று ஒன்று நம்ம தனியாக வச்சுக்கலாங்க. ஸ்லோலியே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒன்று நம்ம ஒன்று ரெண்டு பிச்சு போச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துடுது. இது வந்து நம்ம கிரில்லில் ஃப்ரை பண்ணதுங்க. இது நம்ம தவால ஃப்ரை பண்ணது. இன்றைக்கி வந்து நான் வெஜ் ஷவர்மா வந்து செய்ய போகிறேங்க. வெஜ் பன்னீர் ஷவர்மா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் இது வந்து ரெடிமேடு தான் வாங்கியிருக்கேங்க ரொட்டி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தவாவில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. பன்னீரை இந்த மாதிரி நல்லா கூல் பண்ணிக்கிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோஸ் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. கேரட்டும் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டு கலந்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் வெஜிடேபிள். மயனேஸ் போட்டுக்கலாங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ இதை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த சூடு பண்ண ரொட்டியில நம்ம மயோனைஸ் போட்டுக்கலாங்க. மயோனைஸ் தரணும். இதை இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
வெஜ் பன்னீர் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சுங்க. சாயந்தர நேரத்தில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.